மேகதாது விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்க சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் மத்திய நீர்வள ஆணையம் வரைவறிக்கையை தயாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. ஆனால் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழக துணையோடு ஆட்சி நடத்துகின்ற இந்த காங்கிரஸ் அரசிடம் நாங்கள் வந்து 30ஆம் தேதியே கழகத்தினுடைய சார்பில் ஒரு லெட்டர் கொடுத்தோம், சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் அவங்க வந்து கூட்டத்திற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய இந்த திமுகவும் காங்கிரஸும் இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் இவங்க இதை செய்யலைன்னு தான் எங்களுடைய கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழகத்தினுடைய விவசாயிகள் மீதோ காரைக்கால் மாவட்டத்துடைய விவசாயிகள் மீதோ உண்மையிலே அக்கறை இருக்குதுன்னா புதுச்சேரி புதுச்சேரி ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசுக்கு கொடுக்கின்ற ஆதரவை திரும்ப பெறுவதற்கு வந்து எங்களோட திமுக தயாரா? நாங்கள் இன்றைக்கி வந்து சபாநாயகரிடம் வந்து நாங்கள் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாரும் போய் இது சம்பந்தமாக வந்து விளக்கம் கேட்டோம். அவர் வந்து முதலமைச்சரோட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். நாங்கள் கடிதம் கொடுத்தது 30ஆம் தேதி, இது வரைக்கும் நாங்கள் வந்து கடிதம் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது, ஏன் நீங்கள் வந்து கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு சபாநாயகரை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து முற்றுகையில் போயிட்டோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.